எவ்வளோ நிம்மதியாக இருக்கா பாருங்க. அவ்வளோ பெரிய பேக்கேஜ் வாங்கியிருந்தா நானும் தான் நிம்மதியாக இருந்திருப்பேன். படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா நாமளும் வாங்கியிருக்கலாம். இன்னொரு கவர்மெண்ட் வேலைக்கு ஃபில் பண்ணி தெரியா. தேங்க்ஸ். உலகத்தில் எவ்வளவோ இடம் இருந்தோம், இங்கே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கடா. 100 கோடி பேர் இருக்காங்க இந்த நாட்டில், எல்லாரும் எது பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வேலைன்னு ஒன்று தேடி போனா என்ன மாதிரி 1000 பேர் வரானுங்கடா. நேம் ஸ்கூல் ஃபுல்லாக படி படி, நல்லா படித்தா நல்லா காலேஜ் போனால் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு சொன்னானுங்கடா. சரினு படித்து இந்த காலேஜ் வந்தா இவனுங்க 4 வருஷத்தில் ஒரு டிகிரியை கொடுத்து வேட்டைக்கு அனுப்புகிற மாதிரி வேலை தேடிக்கிறான்னு அனுப்புகிறானுங்கடா. வெளியே போய் பார்த்தா எல்லாருக்கும் ஈக்குவலான சான்ஸ் கூட தரமாட்டானுங்க. ஃப்ரீயாக விடுறா, பார்த்துக்கலாம். உனக்கு என்னப்பா, உங்கள் அப்பா இருக்காரு, நீ ஸ்ட்ரெயிட்டாக அவரோட சேரில் உட்காந்துருவ, நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஃப்ரீயாக விடலாம்டா. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்கவே இருக்கு. சரி விடு. ஏய், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. நான் இவன் நாங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் எல்லாரும் உன் கூட தானே இருக்கோம், கவலைப்படாது. ஆ, இன்னும் 2 மாதம் இருப்பீங்க, அப்புறம் ஆளாளுக்கு 1 தேசத்தில் போயிடுவீங்க. நான் தான் தேசம் தெரியாமல் நின்றுட்டு இருப்பேன். சி, எல்லாத்துக்குமே அதுக்கான டைம் எடுத்துக்கோ, ஓகேவா? யூ வில் ஃபிகர் இட் அவுட் எவென்ச்சுவலி. நீ ஏன் பேச மாட்டே? நீ டிகிரி முடிக்கிறது முன்னாடியே ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்ட. கார்பரேட் கம்பெனியும் அவங்க விமன் ரிசர்வேஷன் பாலிசியும். நோ ஆஃபென்ஸ். நன் டேக்கன். சி, உனக்கு அந்த வேலை நியாயமாகவே கிடைக்க வேண்டியதாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்ன கோவனா, ஒருத்தன் டிசர்விங்காக இருந்தோம், அவன்கிட்ட கடைசியில் இந்த கார்பரேட் ஜெண்டர்ஸ் வந்து பார்க்கறது அவன் ஜெண்டருங்கிறது மட்டும்தான். வாங்குற பாதிக்கா ஸ்கீம் வேறு. சாரிடா, யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே காட்டிகிட்ருக்கேன். வேலை கிடைக்கலல்ல, அதான் மண்டையை பிச்சுக்கலாம் போல் இருக்கடா. வீட்டில் என்னாச்சுப்பான்னு கேட்டால் கூட மூஞ்சை பார்த்து பேச முடியலடா. அதுவும் நீங்களாம் செட்டில் ஆகிறது பார்க்கும்போது தான் இன்னும் பயமாக இருக்குது. டே, இங்கே நீ மூடமோட இருக்க, இதுவும் நம்ம சப்போ கூட தான் இருக்கான். ஆனால் வேலையை கிடைச்சிது, அவன் சில தானே இருக்கான். ஆனால் என்ன, ரொம்ப சில்லாக இருக்கா? டே, நீ வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணியா? இப்போலாம் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன் பார்த்து பார்த்து வேலை கேட்டு போனாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலே போக வேண்டியதாக இருக்குடா. போன வாரம் ஒரு கம்பெனியில் ஆப்டிடியூட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போனால் அவன் என் பேரை கேட்டதையே நான் தப்பாக சொல்லிட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் ஏதேதோ காரணம் சொல்லி வெளியே அனுப்புகிறாங்கடா. ட்ரையில் ஃபார்ம்ஸ் போட்டு வரல, கிரேட்ஸ் பற்றலை, 3 இயர் கிளியர் பண்ணால் தான் வேலை. வெறும் கிரேட்ஸை மட்டுமே நம்புகிறாங்களே தவிர எனக்கு என்ன தெரியும்னு பார்க்க மாட்டேறாங்கடா. இப்படி தான் ஒரு இன்டர்வியூவில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை கூப்பிட்றோம், உட்காருங்கன்னு சொன்னானுங்க. சரின்னு உக்காந்தா என் பேர் வர்றதுக்கு முன்னாடியே வேகன்சி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டானுங்கடா. சில விஷயம் என்னை தாண்டி இருக்குடா, என் பேர், என் கலர், என் லுக்ஸ், என் ஸ்டேட்டஸ், என் கம்யூனிட்டி. அதை பற்றி மட்டும் என்னை பேச வைக்காதீங்கடா. ஏன்டா, என்னாச்சு? ஆ, இந்த மொத்த ரிசர்வேஷன் சிஸ்டமும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ மக்களுக்குள்ளே ஈக்குவாலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அது நடந்து 75 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் க்ரைட்டீரியாவே மாறிடுச்சுரா, சிஸ்டம் மட்டும் மாறலை. இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்னால எத்தனை டிசர்விங்கான பீப்புள் திறமை இருந்தோம் திண்டாடுறாங்க தெரியுமா? நீ சொல்கிறத முழுசாலாம் ஒத்துக்க முடியாது. நீ சிட்டியில் சொகுசாக வந்துட்டு கமெண்ட் பண்ணணும். பட் இந்த ரிசர்வேஷனால் எத்தனை பேர் மேலே தெரிய வந்துருக்காங்க தெரியுமா உனக்கு? என்ன வேணாலும் சொல்கிறா, இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் நிறைய இடத்துல அதோட பர்பஸ் இழந்துருச்சு. இப்போ ஒரு பாயிண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குடா. பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஒரு சிலர் ரொம்ப காலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இட்ஸ் அ வே ஆஃப் மேக்கிங் அப் டு தம் ஃபார் இட். எப்படி ஐஃபரனாய் மாதிரியா? அதுவும் எனக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ண தப்புக்கு என்ன ஏன்டா பலியாடாக்கணும்? ஏன்னா நீ இன்னும் அவங்களால பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்கு. அதான் எப்படி இங்கே நீ முன்ன மாதிரி காஸ்ட் இல்லைன்னு பேசுறியே, அதுவே காஸ்ட் வில்லேஜ் தானே. டேய், இங்கே நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் பேசுங்கடா. டேய் சப்ப, ஏ சொல்கிறா. இல்லை ப்ரோ, நைத்தீஸ் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிஸ்டத்தையே மாற்றணும். இந்த வெறும் கேஷ் பேஸ்டாக மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக. அப்படி கேஷ் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்ல வரியா? சரி, நீ என்ன ஜாதி? அது அதான் நானும் சொல்கிறேன். 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் கொண்டு வந்தானுங்க. அவங்களே இதை 10 வருஷத்தில் அப்டேட் பண்ணோன்னு சொன்னானுங்க. ஆனால் அரசியல் ஆதாயம் அதுன்ட்டு அப்படியே விட்டாங்க. இப்படியே போனால் ஒரு சிலர் எக்கனாமிக்கலி அப்ரஸ்ட் ஆயிடுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? அதான்
நம்ம மக்களை கிளாஸிஃபை பண்ணுற விதமே மாறணும். வெறும் கேஸ்ட் பேஸ்டாக மட்டும் இல்லாமல் அவங்களோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரணும்டா. நீ சொல்கிறது நம்ம ஊரில் பண்ண முடியுமான்னு தெரியல, ஒரு இடத்துல வேணால் பண்ணணும். எதில் வாயில் அச்சா நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு முன்னாடியே தெரியாது எப்படி தானே உன் வளர்ச்சத்துக்கு சிஸ்டம் என்ன ப்ளேம் பண்ணுற, நீ தான் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். சரி அப்போ கம்யூனிட்டியில் என்ன தான் போடட்டும்?